பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சித்தி, நீங்க சொன்ன டிரான்சாக்ஷன்லாம் அக்கவுண்ட்ஸ்ல முடிச்சிட்டேன், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இவ எதுக்கு இப்படி முறைக்கிறா மாமா? தர்ஷினி சாதாரணமா நடந்து போனாலே அடிக்க பாயிர மாதிரி இருக்கு மாமா. அவளுக்கு எது கராத்தே கத்து கொடுத்தீங்க? நான் எப்பட கராத்தே கத்து கொடுத்தேன் ஐயா? மாமா, அவ என்ன எகிரி எகிரி அடிக்க வந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஏய், என்னடா சொல்ற, அடிக்க வந்தாளா? டேய், சும்மா இருக்கடா நீ. அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, ஏதோ உளறிட்டு இருக்கேன். எது ஒண்ணுமில்ல, பொம்பளை ஜாக்கிஜான் மாதிரி ஏர்ல ஏறி என்ன அடிக்க வந்தா மாமா? நீங்க ஒண்ணுமில்லங்கிறீங்க மாமா. எங்க அம்மா வந்துட்டு போச்சு இல்ல, அப்பதான் இதெல்லாம் நடந்தது. ஏ தர்ஷினி, நில்லு, இங்க வாமா. வாங்குறல, முன்னாடி வாமா. அவனை அடிக்க போனியா? என்ன நடந்துச்சு வீட்டில்? ஏ மகள, உன்ன தான் கேட்டுருக்கேன், பதில் சொல்லு. அவன் தான் என்ன தேவையில்லாம சீண்டுனான். எது தேவையில்லாம அவன் சீண்டுனானா? என்ன அவன் வேணும் பேசிட்டு இருக்க? இந்த வீட்டில் ஆம்பளையில எதிர்த்தே பேசக்கூடாது தெரியுமில்ல? எங்கிருந்து வந்துச்சு இந்த தைரியம்? அவன் யார் தெரியுமில்ல? இந்த வீட்டோட மருமகன், உங்க அத்தை ஆதிரையோட வீட்டுக்காரன். உனக்கு அவன் மாமியார் வேணும், மாமியிட்ட மன்னிப்பு கேளு. ஆ, மன்னிப்பா? நான் எதுக்கு கேட்கணும், நான் என்ன தப்பு பண்ண? ஏய், இங்க பாருமா, பிறந்ததுல இருந்து உன்னை அடிக்காமே வளர்த்துட்டேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்க, மரியாதையா மன்னிப்பு கேளு. முடியாது. ஏய், என்ன முடியாது? என்ன என்ன கொழுப்பா? கொழுப்பு இல்ல, இது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். என்ன ஆனாலும் என்னால அதை விட்டு கொடுக்க முடியாது. வரா. ஏய் ஏய், நில்லுமா. அண்ணே சொல்லு, கேளுங்க. காதுல விழுகலையா? மன்னிப்பு கேட்க மாட்டியா? அவ்வளவு பெரிய ஆளா நீயே? இரு, உன்னை வச்சுக்கிறேன். என்னப்பா அது இப்படி ஆரம்பிச்சிச்சு? நேற்று ஓமக, இன்னைக்கு ஏமக, இப்படியே போயிட்டு இருந்தேன் அர்த்தம்? இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மீசை முறிட்டு தெரியணும்? இந்த எல்லாம் இவ்வளோ வர்றது, அங்கே இருந்துட்டு இங்கே ஆட்டி வைக்கிறேன் நீயே. ஆ, இங்கே எதுக்கு இருக்க? வெளியே போ. போமா வெளியே. வாப்போம். என்ன பார்க்குற? அந்த முறப்பட உன் புருஷன்ட்டு வச்சுக்க, இங்கே வேண்டாம். இப்போ அதை இப்படி விடக்கூடாதுப்பா, எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும்ப்பா. முதல்ல ஆதிரையிலேருந்து ஆரம்பிக்கிறானப்பா. கரிகாலனுக்கும் ஆதிரைக்கும் மூணு நாளாக நடக்காம இருந்த சடங்கு நடந்தே ஆகணும். ஏமா, நடந்தே ஆகணுமா? இந்த முதராத்திரிக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கம்மா. என்ன பார்க்குறிய? பண்ணுங்க, நீங்கள் தான் பண்ணணும். வேற யாரும் பண்ண முடியும்? நானா பண்ண முடியும்? உம்பளை ஆளுக்கு தான் பண்ணணும். பார்த்து கரெக்டாக பண்ணுங்க. இதுலேயும் இந்த திருகழு வேலை, திருட்டு வேலையெல்லாம் பார்த்துறாதியா? கல்யாணத்தில் பார்த்த மாதிரி கெட்ட ஹோகம் வந்துடும், தொலைச்சு போடுவோம் எல்லாத்தையும். நல்ல நேரம் பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. கண்ணாடியை தான் வாங்கி கொடுக்க முடியும், அதில் முகம் பார்க்கறது நீங்கள் தான் பார்க்கணும். என்ன அக்கா, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? அதான் மாமா சொல்லிட்டாருல, சீக்கிரம் பர்சனைட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க. நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். ஏ போட, சீக்கிரம் ரெடி ஆகணும். அறிவு கட்ட ரெடி ஆகுறாங்க வா. யார் இவன்? சே, சிறுப்பா. அண்ணி, என்ன நீ? இது எனக்கு பிடிக்கல சொல்றேன். அண்ணி, எனக்கு பயமா இருக்கு. அண்ணி, எதை பாத்துக்கலாம், வீட்டுக்கு வந்தாச்சு. ஆவாது, அது வீட்டுக்கு வந்தாச்சுல, விடு. என்ன இருந்தாலும் தப்புச்சு அண்ணி. அவன் சும்மா இருந்தாலும் இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டான். அந்த வீட்லயே தைரியமா சமாளிச்சிட்டேன். இங்க நாங்களா இருக்கோம், விட்டுருவோமா? என்ன தைரியமா இருக்கிறோம். ரொம்ப பயமா இருக்கு. ஒன்ன மீறி யாரு எதுவும் ஒண்ணு பண்ண முடியாது. அதை நீ யோசிப்போம். இரு. ஹாஸ்பிட்டலில் வச்சு ஜனனி கிட்ட அப்பத்த ஒரே பேரை திரும்ப திரும்ப சொல்லி அவங்கள போய் பாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஜீவானந்தன், இவங்க யாரு? அப்பத்தாவோட கைரேகையை எடுத்து என்ன பண்ண போறாங்க? இதெல்லாம் விசாரிச்சு நீதான் தகவல் கொடுக்கணும். இது மட்டும் குணசேகரன் கைக்கு போயிடுச்சுன்னா அப்பதான் இத்தனை வருஷமா பட்ட கஷ்டம் எல்லாமே வீணா போயிடும். நீதான் ஹெல்ப் பண்ணணும் கௌதம், ப்ளீஸ்.
டாக்குமெண்ட்ஸை தோழர்கிட்ட காட்டணும். வணக்கம் தோழர். வாங்க கௌதம். என்ன அந்த பட்டமாளுடைய இன்னைய நிலைமை? என்ன அந்த வீட்டில் அந்த ஜனனி பண்ணுற மூமெண்ட்ஸ்? என்ன ஏதாவது புது தகவல் கிடைச்சதா? ஏதோ தயக்கம் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கு. தனியாக பேசலாம். கௌதம், நம்பிக்கை வச்சு இந்த அமைப்பில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. நம்பிக்கை வைக்கிறவங்கள்ட்ட துரோகம் பண்ணுறது புத்திசாலித்தனம் கிடையாது. இங்கே இருக்கிற யாருக்குமே துரோகம்னா என்னன்னு கூட தெரியாது. நீங்கள் இவங்களை வச்சுக்கிட்டே சொல்லலாம். பட்டமாளுங்கிறவங்க குணசேகரனோட அப்பா தான். இப்போ எல்லாமே அவரோட சொத்துங்கிற மாதிரி தான் ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவர் மோசமான ஆளாக இருக்கலாம், சொத்துக்காக முறையற்ற செயல்களை செஞ்சிருக்கலாம், ஆனால் அதோட மூலதனம் பட்டம்மாளோடது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணதோட வளர்ச்சி தான் அவங்களோட இந்த 40% ஷேர். இது எப்படி நாம் எடுக்க முடியும்? மற்றவங்க மாதிரி இல்லையே பட்டம்மாள், அவங்க இதில் எந்த தப்பும் செய்யலையே. அதனால நாம அவங்க சொத்து எடுத்துக்கிறது நியாயம் இல்லை தோழர். ஹோ, நாங்கள் செய்யறது தப்புன்னு சொல்லி கிளாஸ் எடுக்க வந்தீங்களா? ஒரு நிமிஷம் மிஸ்டர் கௌதம், நான் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிடாமல் செயல்படுத்த மாட்டேன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க? தோழர், நான் தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, இவர் நம்ம அமைப்புக்கு சரியான ஆள் கிடையாது. இருங்க, நான் பேசுறேன். கௌதம், நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டமாளுங்கிறது ஒரு தனி நபர். ஒரு தனி நபருடைய நியாயத்தை, ஒரு தனி நபருடைய பிரச்சனையை நீங்க பேசினா எப்படி பொதுவான நியாயங்களையும் பொது சிந்தனைகளை பத்தி உங்களால யோசிக்க முடியும், பேச முடியும்? நீங்கள் எதுக்காக இங்கே வந்து சேர்ந்தீங்க? நாங்கள் என்னென்ன நல்லது பண்ணுறோம், என்னென்ன சமூக புரட்சி பண்ணுறோம், இதெல்லாம் தெரிஞ்சு தானே வந்து சேர்ந்தீங்க? இப்போ இங்கே வந்து நீங்கள் பட்டம்மாளுடைய நியாயத்தை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கணும். இதை பாருங்கள், உங்கள் கண் யோசிக்கிறத பார்த்தா உள்ள நிறைய உணர்வுகளை மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போராளியார் தெரியுமா, உள்ள உணர்வுகளையும் உண்மைகளையும் மறைக்காமல் உறக்க சொல்கிறவன் தான் போராளி. அப்போது உங்ககிட்ட ஏதோ ஒரு முரண் இருக்க சொல்லுங்கள்.